படம் பார்த்தீங்க, என்ன படம் பார்க்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன்? நான் ஆக்சுவலாக நேற்று விக்டோரியா படம் பார்த்தேன். எக்ஸலண்ட். அதாவது அதுதான் அதில் ரொம்ப ப்ரில்லியன்ஸு. இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. என்னென்னா அந்த ரெண்டு பேரும் எடுத்தது இல்லை முக்கியம், அப்படி எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தால் அது சாத்தியன்றது தான். அதாவது அந்த டைமிங் ஏறக்குறைய ஒரு அஞ்சு மணிக்கு படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த ட்ரான்ஸிஷனு அதில் எவ்வளோ எமோஷன்ஸு ட்ராவலில் இருந்தது. ஆனாலும் அது மாதிரி படங்கள் வந்து அவ்வளோ எமோஷன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு அந்த கதாநாயகி அந்த அவனை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ஹோட்டலில் கடைசி காட்சியில் போராடும் போது நம்ம அறியாமல் நம்ம கண்ணு கலங்க. அதாவது ஏதாவது சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கிலமானாலும் போர்ச்சுகல் ஆனாலும் இட்டாலியன் ஆனாலும் ஒன்று தான் அப்படின்றது வந்து ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை தட் போத் ஆஃப் தெம் அண்ட் எக்ஸலண்ட் எக்ஸிக்யூஷன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணிக்கணும் தான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃபென்சர் வந்தது. ஃபென்சர் பார்த்தீங்களா? இல்லை. இப்போ இந்த நைட்டு இப்போ மத்தியானம் இப்போ ஈவினிங் வந்து கோர்ட் படம் பார்க்கலான்னு இருக்கு. மராத்தி ஃபிலிம். மராத்தி ஃபிலிம் என்ன அது ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்த்து ஆஸ்கர் நாமினேட். எஸ் எஸ் எஸ். அதுக்கப்புறம் 7 o'clock தான் அந்த படத்தை பார்க்குறேன். எஸ் ஸோ நெக்ஸ்ட் வேறு நாளைக்கு நாளைக்கெலாம் வருவீங்களா? ஷோர் ஷோர் ஷோர். இது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் தான் திருவிழா. அதனால் சினிமாவுடைய ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக கலந்து கொள்வாங்க. நானும் ஒரு சினிமா ஆர்வலன்ற முறையில் நிச்சயமாக பங்கு. வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். 13வது வருஷமாக சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேட்டரில் விட்வன் சேர்ந்து சந்திக்கிறேன். அற்புதமான படங்களை பார்த்து நேற்று வந்து விக்டோரியன் ஒரு படம் பார்த்தோம். சிங்கிள் ஷாட் ஃபிலிம், கிட்டத்தட்ட 104 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கார் படம். ஒரு இத்தனை ஆக்ஷன் த்ரில்லரு அட்வென்ச்சர் எல்லாம் இருக்கிற படம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா இருந்தது நேற்று படம். அதேமாதிரி இன்றைக்கி வந்து காலையில் ஃபென்சர்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு கத்தி சண்டை போட்டுருந்த வாத்தியார் வந்து இஸ் எ போலீஸ்மேன் தப்பிச்சு ரஷ்யாவில் தப்பிச்சு அது இதுக்கு போயிடுறாரு. அங்கே அந்த ஊரில் பசங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கத்தி சண்டை கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து தடை செய்யப்பட்ட இடம். ஆனாலும் வந்து அதன் மூலமாக அப்புறம் ஃபாதர் பெற்றோர்லாம் கேட்பாங்க பசங்க கற்றுக்கணும் ஆர்ஷப்பில்லாம். அப்போது அதில் ஒரு தாத்தா சொல்லுவார், கார்ல் மார்க்ஸ் இஸ் எ ஃபென்சர் அப்படின்னு. கார்ல் மார்க்ஸ் ஒரு கத்தி சண்டை வீரன்ற விஷயமே நமக்கு அந்த படம் பார்த்தப்போ தான் தெரியுது. நிறைய விஷயம் தெரியும். இப்போது ஒரு படம் பார்த்துட்டு வரேன், செர்பியன் மூவி. ரொம்ப அற்புதமான ஒரு படம். சின்ன பசங்களுக்குள்ள எப்படி நாட்டினுடைய வேற்றுமையை வந்து வளர்த்துடுறாங்க, அதெல்லாம் பசங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் கடைசியில் அந்த பையனே எப்படி மனம் மாறி வரான். ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஒரு பெல் வச்சு ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. இந்தியாவில் வந்து மும்பை, ட்ராண்ட்ரம், கல்கட்டா, அப்புறம் கோவா, இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டினேஷனாக இருந்துட்டு இருந்துச்சு. சென்னைக்கு அப்படி ஒரு லேண்ட்மார்க் இல்லையே, இன்டர்நேஷ்னல் லேண்ட்மார்க் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆதங்கத்தை கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தீர்த்துக்கிட்டு இருக்கு. சாரி, 13 வருஷம் அது நடந்துகிட்ருக்கு. அதனால் இது கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னைசேஷன், இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த படங்கள் இதில் பார்க்குற படங்கள் எல்லாமே வந்து இதில் படம் மட்டுமே இல்லாமல் இதனுடைய உலக வரலாறு, கல்ச்சர்ஸ், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு நம்மளுடைய இது. இதெல்லாம் வந்து சப்டலாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் மூலமாக நம்ம சொசைட்டி கன்வே ஆகிட்டுருக்கு. நிறைய ரைட்டர்ஸு, போயட்ஸு, அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டு எல்லாம் வந்து இந்த படங்களை பார்த்துட்ருக்கேங்க. இந்த படங்கள் மூலமாக வந்து ஒரு 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 மாதிரியான மெட்டாஃபிசிக்கலான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொசைட்டிஸில் வந்து உருவாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி படங்கள் படங்களுடைய தேர்வும் இந்த முதல்லலாம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு, இப்போல்லாம் பரவாயில்ல. ரொம்ப செலக்டிவான படங்கள், ரொம்ப அந்த செலெக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நேற்று பார்த்த விக்டோரியான்ற படம் வந்து ரியலி எக்ஸ்ட்ராடினரி ஒரு மூவி. மூவி மேக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். இது ஆஸ் எ கண்டென்ட்டாக அந்த படம் வந்து ஒரு ஆர்டினரி ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஒரு கண்டென்ட் தான் அப்படின்றதாலும், அந்த மூவியை வந்து அவங்க ஃபில்மாக சாத்தியப்படுத்த ஒரே ஷாட்டில் சாத்தியப்படுத்தின விதம், அதுபோல் அந்த கேமராவை ஹேண்டில் பண்ண விதம் வந்து அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து அந்த ஆக்டிங்கு இதெல்லாம் எப்படி வந்து அவங்க இதுக்காக எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டெடிக்கேட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தான் சினிமா பீப்புள்ஸ் வந்து கற்றுக்க வேண்டியது. சினிமா வந்து வெறும் படங்களுடைய கதைகள் மட்டுமே இல்லாமல் டெக்னிக்கலாக அவங்க எவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக இருக்காங்க. வெறும் சினிமாங்கிறது வந்து வெறும் கண்ட நேரத்தில் ஷூட் பண்ணுறது இல்லை. இட் வாஸ் அது ஷூட் பண்ணிங்க. நிறைய பேர் இன்னும் வந்து ஷூட்டிங்க்கு போய் தான் ப்ரிப்பேரே பண்ணுறாங்க, ஷூட்டிங்க்கு போய் தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஷூட்டிங்க்கு போயிருந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தயாரிக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து பாருங்கள், அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷமாக அதில் தபம் கிடக்கிற மாதிரி தபம் கிடந்து அந்த ஃபிலிமை உருவாக்குறாங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவை. அது ஒரு பெரிய தபமாக இருந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்டாக வரும்போது தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் வருது. நம்மக்கிட்ட அப்படி இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய குறை.
அது பெரிய டைரக்டர் இருந்தாலும் ஒரு சிறிய சின்ன டைரக்டர் எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது. பெரிய டைரக்டரோட என்ன செய்கிறாங்கன்னா ஷூட்டிங்க்கு போகும்போது அங்கே போய் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாங்கன்றது நம்ம சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு வேதனை. அதெல்லாம் மீறி ஒரு அதையெல்லாம் கடந்து இந்த மாதிரி படங்கள் வந்து சினிமாவுக்கு பெரிய ஒரு நல்ல சினிமா வர்றதுக்கு நம்ம டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குலாம் நிறைய கற்றுக் கொடுத்து ஒரு வெகு விரைவில் நம்முடைய படங்களும் வந்து இந்த மாதிரியான தரத்தோட மற்ற அரங்கங்களில் மற்ற நாடுகளில் மற்ற மொழிகளில் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக தொடர்ந்து எழுதியும் போராடியும் வந்துட்டுருக்கேன். இந்தளவுக்கு இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதே பெரிய விஷயம். இதிலிருந்து நம்ம இன்னும் வந்து பல மைல்கள் தூரம் கடக்கணும். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை.